இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநீ கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழ வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? சரியா போயிரு. எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன், நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊர் பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிரா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? ஓ மூளை தான வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்துக்கு அவனு 5 ரூபாய் கடை இங்கதானே போடுற? ஆமண்ண. டேய் ஓடிரா ஓடிரா. டேய் இறா, அவசரப்படாத சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நாங்க தான். என்னது கயிறு போட்டு விளையாடிட்டு இருக்கேன். ஏன் கடை இளநீ இல்ல, நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திர டேய், இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க, 5 ரூபாய் இளநி 3 ரூபா, 3 ரூபாய் இளநி 2 ரூபா, போசியில் இளநி கிடைச்சா 8 ரூபா கொடுத்து நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நான் முதல்ல சொன்னேன். இவர் தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாது, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்க, ஒரே ஒரு தடவை. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? ரெண்டு பேரும் கூட்டுக்கார மாதிரி. இருங்கண்ணே, என் கையில தம்பு இருக்கு, சொந்த கால நின்னு போல பண்ண. அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போறா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு, பைப்பர் வருது, போய் புடிச்சு கூடு. ஒரு இளநீ எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போறா போறா. தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையானு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநீல தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது? ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா என்னடா இது நாடு, உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா. பாரு பாரு கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது, இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த யாவரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். ஆட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயம் மலைக்கு போறேன். இந்தியாவுல பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவுல பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய் பிசினஸ் ஆடாது, லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டு தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. எத்தனை கொடுங்க எனக்கு தெரியும் ஐயா. ஐயா நான் கத்துது பாரு ஐயா 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 ஐயா. அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா.
உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு, அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா. இவரை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. சார் பிச்சைப்படுத்த கிடைக்காத நம்பு வச்சுக்க மண்டே உடச்சு முடியாது போய. போயா நானே அந்த நொந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற போய் தலையா. டேய் வடிவேலே இங்க பாரு, என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டு கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா தேனமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போயிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல, எங்கயாவது வட்டிக்கு விழான்னு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான், நல்ல பாத்தி இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொழிலடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம், பேங்க்ல போய் பணத்தை போடுறோம், நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. என்ன விட்டுரு போயா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசும்? ஆடு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கேடா. லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க, உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னாடி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லண்ணே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரத. அது யார் அவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன? யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா ஐயே தாயே எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறோம் பாருவ. நாய் நாய் நாய். ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்து இல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவன, இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு. போடா. அம்மா தாயே. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து அடிச்சு போடு. போடா. வேறும் பாய. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா. தெரியல? தெரியுது. திமிட பாரு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பாயா. நான் பாரு, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி
அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. அச்சா போடா. என்ன படிச்சிருக்க இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. ஐயா ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா போடா. நாயே நாயே போட. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே? நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போச்சு. ஏன் அழுகுற? நமக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாத. டேய் என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீ அதான் நானும் அதான். டேய் அப்புறம் என்ன தொடாத? டேய் நீ வேணா அதா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டரா? இப்ப அட சண்டாளங்களா வாங்க ஐயாட்ட, நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுரா தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. டேய் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன? டேய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க. ஞானப்பழம் வாங்கிட்டு வா.